தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு வேகமான ஒரு டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ ஐஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் மொபைல் காங்கிரஸ் வந்து நடந்திருந்தது. அதில் முகேஷ் அம்பானி ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. எஸ், 5G இந்தியாவில் சீக்கிரமாக வரப்போகுதுன்ற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, என்ன எதிர்பார்க்கலாம், அவர் எக்ஸாக்ட்லி என்ன சொல்லியிருக்காருன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிராண்டுமே 5G வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸ்னாப் ட்ராகன் ப்ராசராக இருக்கட்டும், எக்ஸினோஸ் ப்ராசராக இருக்கட்டும், ஈவன் ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ஐஃபோனில் வரக்கூடிய இந்த பயோனிக் சிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சிப்போடு தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோனே 5G வந்துடுச்சு, 5G எப்போ தான் வரும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போது ரீசெண்டாக முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா ஐஎம்சி நேற்று நடந்தது இந்தியன் மொபைல் காங்கிரஸ் இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் 5G நாங்கள் டிப்ளாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 2021 அடுத்த வருஷம் செகண்ட் ஆஃபில், மேபி இந்த நவம்பர் டைமுக்குள்ளே, மேபி செப்டம்பர்லேயே வந்து நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அந்த டைமில் நாங்கள் 5G இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணிவிடுவோம் 100% அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே நான் பிரைம் நியூஸ்ல சொன்ன மாதிரி தான், இந்த 5G ரோல் அவுட் மூலமாக அவங்க இந்தியால சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதாவது இந்தியர்களுக்காக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செய்து கொண்டு வரோம், மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5G டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய மைண்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஸோ இது ஒரு முன்னோடியாக இருக்கும் நிறைய பேருக்குன்றது போல் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கு மார்க்கெட்டில் சைனா தான் வந்து 5G எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நோக்கியா இவங்க மற்ற ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. மேபி இவங்க நோக்கியா கூட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்தியாவிலே அது உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 5G வரும்போது இதோடைய விலை வேற லெவலில் இருக்கும். அதிகமாக தான் இருக்க போது, 1 GB 500 விற்க போகிறாங்கன்றது போல தான் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருந்தது. அதற்கும் இன்டெரக்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 5G நாங்கள் கொண்டு வர்றது மட்டும் கிடையாது, அதை முடிஞ்ச விலைக்கு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் நாங்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தாராளமாக அதை எதிர்பார்க்கலாம். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியாவில் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-10,000 பட்ஜெட்லேயே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோனை நிறைய பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், ஜியோ நிறைய பிராண்ட்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 4G ஸ்மார்ட் ஃபோன் 3,000-4,000 எடுத்துகிட்டு வர பிளான் பண்ணுறாங்கன்றது போலவே இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோனையும் ஒரு 10,000 கண்டிப்பாக வந்து அவங்க கொண்டு வந்துருவாங்க. அப்படி வந்ததுன்னா நமக்கு எல்லா பட்ஜெட்லையுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அடுத்த வருஷம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான அந்த 5G கனெக்டிவிட்டியும் கிடைச்சிடும். பட் எந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன் வரப்போகுது, எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு வந்து இதோடைய கவரேஜ் இருக்க போகுதுன்றத பொறுத்து தான் அதோடைய சக்ஸஸ் ரேட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 2G 3G மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் 3G 4G ஜியோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாகச்சு. பட் இப்போ 5G ட்ரான்ஸிஷன் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 4G யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டக்குன்னு வந்து ஒரு 5G வந்து மாறதுக்கான வாய்ப்புகளை ஜியோ வந்து இங்கே ஏற்படுத்துறாங்க. அடுத்ததான் இவங்களை ஃபாலோ பண்ணி ஏர்டெல்லும் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றதாக BSNL ஓடோஃபோன் இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு தெரியல. பட் டெக்னாலஜி இங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சீக்கிரமாகவே எல்லா நெட்ஒர்க்கும் உள்ளே அதிகமாக வந்து குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, சுட சுட ஒரு டெக் செய்தி. முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த வருஷம் இந்தியாவில் 5G எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது. பிகாஸ் இந்த டைமில் இந்த லாக்டவுன்லாம் யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாமல் ஒரு வேலை இருந்திருந்தால் நிறைய பேருக்கு கிளாஸஸ் கிடையாது, நிறைய பேருக்கு வேலையே வந்து கிடையாது. இவ்வளவும் சாத்தியப்படுத்தினது இந்த இன்டர்நெட் தான். ஸோ இப்போ அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்நெட் டெக்னாலஜினா இந்த 5G தான். அதுவும் வரட்டும், எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏதுன்ற எல்லா விஷயத்தையுமே என்னால் முடிஞ்சதுன்னா நானும் டெஸ்ட் பண்ணுறேன். பட் வில்லேஜஸ்க்கு டவுன்ஸ்க்கெலாம் வருமானு தெரியல, பட் சிட்டிஸில் வரும், அங்கேயாச்சும் போய் டெஸ்ட் பண்ணி உங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொண்டு வருவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.